வடமாநிலங்களில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் களைகட்டி உள்ளன. விநாயகர் சதுர்த்தியின் கொண்டாட்டத்தின் இறுதி நாளான நேற்று விதவிதமான விநாயகர்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. மும்பையில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராமர், அனுமன், கிருஷ்ணர் போன்ற பல வகையான தோற்றங்களில் காட்சியளிக்கும் விதவிதமான விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்துச் சென்றனர். ஏராளமானோர் ஆட்டம் பாட்டத்துடன் விநாயகரை வழிபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் விநாயகர் சிலைகள் கரைப்பு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கலர் பொடிகளை தூவி ஆயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் குதூகலமாக கொண்டாடினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகர் சிலைகள் மட்டுமல்லாது பல்வேறு சுவாமி சிலைகள் உள்ளடக்கிய கேரவான்கள் வீதி உலா சென்றது. இதேபோல் தானேவில் விநாயகர் கரைப்பு ஊர்வலத்தின் போது மழை குறுக்கிட்டதால் கொட்டும் மழையில் நனைந்தபடி விநாயகர் சிலையை பக்தர்கள் எடுத்துச் சென்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கிரேன் மூலம் பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஏரியில் கரைக்கப்பட்டது. இதனிடையே ஹரியானாவில் விநாயகர் சிலை கரைப்பின் போது ஏரியில் தவறி விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலால் ஏரிக்குள் 22 பேர் தவறி விழுந்ததாகவும் அவர்களில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏரிக்குள் மூழ்கியவர்களில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. ஏரியில் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.